திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பெருமாள் மலை பகுதியில் போலி மதுபானங்கள் விற்பனை செய்து வருவதைக் கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பெருமாள் மலையில் உள்ள பெட்டி கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சுமார் 500 மேற்பட்ட மது பாட்டில்களை அப்பகுதி பொதுமக்கள் கைப்பற்றி சாலைகளில் போட்டு உடைத்தனர். இந்த சாலை மறியலால் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. போலி மது விற்பனையால் அப்பகுதியில் தொடர் உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருவதாக மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இதனை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி அப்பகுதி மக்கள் அரசு அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் போலி மதுபானங்கள் விற்பனை செய்தவர் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தனர். இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. நான் காய்கறி கடை வச்சிருக்கிறேன். போற வழியில வர முடியல, போக முடியல. போகும்போது ஆம்பளை ஆளுங்க குடிச்சுபிட்டு அனாவசியமான பேச்சுவார்த்தைகளை பேசுறாங்க. ஒரு பொண்ணு சின்ன பிள்ளைகளோ யாரும் தனிமையா நடந்து வர முடியல, பல இன்னல்களுக்கு ஆளாகிறோம். என் குடும்பம் ரொம்ப கஷ்டத்திலயும் வேதனையிலயும் இருக்குது. இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ போராட்டம் பண்ணியும் இது கவர்மெண்ட் வந்து நடவடிக்கை இதுக்கு எடுத்து கொடுக்கணும். அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். இதுல இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையே கொடுக்கணும். நாங்கள் பெண்கள் ரொம்ப அவல நிலைக்கு, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைக்கு நாங்கள் ரொம்ப ஆளாகிறோம். அரசு பூரா குடிக்கிறாங்க. சின்ன இளந்தாரி பசங்கள்ல இருந்து பெரியாள் முதலுக்கு என் குடும்பம் ரொம்ப பாதிப்பு இருக்கிறதுல என் குடும்பம் அதிகமான அதிகப்படியமான பாதிப்பு நான்